Hello friends, welcome to Indian Jobs Tamil. Indian Coast Guard Station Tuticorin la irukku friends. Adhaavadhu Coast Guard Station pathina Thoothukudi la irukku. Ange irundhu oru velai vaippu vandhu velikittu irukanga. Idhukku yaar eligible appadina male citizens OBC category mattum dhaan apply panna mudiyum friends. Adhaavadhu indha BC, MBC, DNC indha category la pathina OBC category la varuvinga. Neenga vandhu apply pannalam. Neenga mattum dhaan indha post ku eligible. So எல்லாமே குரூப் சி நான் கெஜட்டட் போஸ்டிங் தான். என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர், சஃபைவாலா, துப்புரவு பணியாளர் இதெல்லாமே ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தூத்துக்குடியில் தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்ட் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் அப்படி இல்லைன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் 25 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் கூட பிரச்சனை இல்லை. எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களாம் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகிரியில் வருவீங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டி, அதாவது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எந்த மாதிரியான வேலை இருக்கும் அதுக்கான நேச்சர் ஆஃப் டியூட்டிங்க கிளியராக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான சேலரி பேசிக்காக வந்து 21,000 வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஒரு சில அலவன்ஸும் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒரு வேக்கன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதுவும் ஓபிசி கேட்டகரி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் லெவலை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 50 மார்க், எக்ஸாம் டியூரேஷன் வந்து 1 ஹவர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையில் ஆஃப்லைன் தான், போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலிமா March 15 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஸ்டேஷன் தூத்துக்குடி ஹார்பர் எஸ்டேட் தூத்துக்குடி 628004 தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸுக்கு March 15 ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலிமா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க, இதை ஒரு A4 ஷீட்டில் பார்த்து டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி ஃபில் பண்ணணும் அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரைட் சைட் கார்னரில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் என்ன, அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட், அதெல்லாம் உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கடுத்து நீங்கள் ஓபிசி கேட்டகரியை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் எஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, 10th மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அதுக்கான போர்டு என்ன, இயர் ஆஃப் பாசிங் அதெல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 10th அப்படி இல்லைனா ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பாஸ் எப்போ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும், அதுக்கடுத்து உங்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ் என்ன, அது எல்லாமே இந்த டேபிளர் காலமில் சீரியல் நம்பர் 7 கொடுத்துருக்காங்களே அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிக்ளரேஷனில் உங்களுடைய பிளேஸ் அண்ட் டேட், அதுக்கடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இடதுகை கட்டவிரல் ரேகை வந்து இதில் பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. இப்போ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான், உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐடிஐ இருந்தால் ஐடிஐ சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், டிசி, இந்த மாதிரி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி இந்த ஹார்பர் ஸ்டேஷன் தூத்துக்குடியில் இருக்கிற கோஸ்ட் கார்ட் ஹார்பர் ஸ்டேஷனுக்கு March 15 நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடணும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேக்கன்சி தான் இருக்கேன்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.